ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன், சென்னையில இருந்து திருப்பதிக்கு இடையிலான முன்பதிவு இல்லாத விரைவு ரயில் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெயின் வந்து என்ன டைம்க்கு திருப்பதிக்கு ரீச் ஆகுது, அங்க இருந்து என்ன டைம் ரிட்டர்ன் வருது, எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் நின்று போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ட்ரெயின் மூலமா திருப்பதி போறவங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சென்னை டு திருப்பதி இடையே செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து முன்பதிவு இல்லாத விரைவு ரயில் வந்து இயக்கப்படுது. கரோனானால வந்து பொது முடக்கத்தால சென்னையில இருந்து திருப்பதிக்கான இந்த மின்சார ரயில் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு ரயில் பயணிகள் சங்கத்தினர் இந்த ரயிலை வந்து திரும்பவும் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்துக்கு வந்து கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க. இதையடுத்து தெற்கு ரயில்வே நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்புல சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம் மின்சார ரயில் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு சென்னை டு திருப்பதி இடையே முன்பதிவு இல்லாத விரைவு ரயிலாக செவ்வாய்க்கிழமை முதல் இயக்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ட்ரெயினானது சென்னையில இருந்து காலையில 9:50 வந்து புறப்படுறதா சொல்லியிருக்காங்க. திருப்பதிக்கு வந்து பிற்பகல் 1:40 சென்றடையும். மறுபக்கத்துக்கு பாத்தீங்கன்னா மறுமார்க்கமா திருப்பதியில இருந்து பிற்பகல் 1:35 புறப்பட்டு இந்த ரயில் வந்து சென்னையை மாலை 5:30 வந்து வந்தடையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின்ல போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கவங்க டைமிங் வந்து பாத்துக்கோங்க. ஸோ ரிட்டர்ன் வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா டைமும் வந்து பாத்துக்கோங்க. இந்த ரயில் ஃபேசன் பிரிட்ஜ், பெரம்பூர், வில்லிவாக்கம், அம்பத்தூர், திருநின்றவூர், திருவள்ளூர், கடம்பத்தூர், திருவாலக்காடு, அரக்கோணம், திருத்தணி, ஏகாம்பரக்குப்பம், புத்தூர், ரேணிகுண்டா ஆகிய ரயில் நிலையங்களையும் நின்று செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இடையில இருந்து போறவங்களும் கூட இந்த ட்ரெயின்ல போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கெங்க வந்து ஸ்டாப்பிங் வந்து இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில 9:50 இந்த ட்ரெயின் வந்து சென்னையில இருந்து புறப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு திருப்பதிக்கு 1:40 அந்த டைமுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ சடனாக நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாதவங்க இந்த ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற திருப்பதி ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது ரிக்வஸ்ட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.